தேவை ஏற்பட்டால் தனது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ய தயாராக இருப்பதாக முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் விசேட மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரச படத்தை மோசடியான முறையில் பயன்படுத்தி தமது பெற்றோருக்கான நினைவிடத்தை நிர்வாணித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை விசேட மேல் நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்ததுடன் கோட்டாபய ராஜபக்சே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அதேவேளை தான் ஜனநாயகவாதி அல்ல என்று சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள கோட்டாபய 20 வருடங்கள் இராணுவத்தில் கடமையாற்றியதாகவும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்து இராணுவத்தினர் எனவும் இதனால் தானும் ஜனநாயகத்தில் காவல் தெய்வம் எனவும் கூறியுள்ளார். தனக்கு தேவை ஏற்படுமாயும் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கோட்டாபய ராஜபக்சே ஒரு ஜனநாயகவாதி அல்ல எனவும் அவர் நாட்டின் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமற்றவர் எனவும் கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கமுவே தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.